நூலகம் திறக்கிறாங்கன்னா நல்ல விஷயம் தானுங்களா? நூலகம் திறப்பது நல்ல விஷயம் தானே, அறிவு சார்ந்த விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். மதுரையில் எல்லா ஊர்லேயும் திறந்தாலும் நல்லதுதான். மகளிர் உரிமைக்கு அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எல்லா பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு தான் சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதில் எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி பெற்ற பிறகு அதற்கு தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல அரசாக இருக்கணும். அதனால் வாக்குறுதி அளித்தபடி அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கட்டாயம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேமுதிகவின் நிலைப்பாடு. நான் இன்றைக்கி கோவை வருவதற்கான காரணம் என்னுடைய இளைய மகன் சண்முகப்பாண்டியனுடைய அடுத்த படம் இன்றைக்கி வந்து படப்பூஜை பாலக்காடில். அந்த படப்பூஜையில் கலந்து கொள்வதற்காக இங்கு நான் வந்திருக்கேன். படத்தினுடைய டைட்டில் எல்லாமே வந்து யூனிட்டில் இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. 50 சென்ட்டை பற்றி நீங்கள் கேட்டீங்க. விஜய் பிரபாகரனுடைய ப்ராக்டிக்கல் கான்செர்ட்ஸோடு இணைந்து முதல் முறையாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கான்செர்ட்ஸை பாம்பேயில் அவர் நடத்த இருக்காங்க. நவம்பர் 25ஆம் தேதி 50 சென்ட்டோடைய அந்த மிகப்பெரிய இசை கச்சேரி நடக்க இருக்கிறது அப்படின்றது உங்கள்கிட்ட தெரிவிச்சு. கேப்டன் நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்கிறார். முக்கியமான நேரங்களில் தொண்டர்களை கண்டவையும் வந்து சந்திப்பார். தேர்தலுக்கு வந்து இன்னும் ஒரு 1 இயர் கிட்டே இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அனைத்து மாவட்டங்களிலுடைய எங்கள் உட்கட்சி தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது செயற்குழு பொதுக்குழு தலைமை கழகம் வெகு விரைவில் அறிவிக்க இருக்கிறது. அதற்கு பிறகு தமிழகம் முழுவதுமான எங்களுடைய சுற்று பிரயாணம், எங்கள் கட்சி வளர்ச்சி. அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி யாருடன் கூட்டணியா இல்லையா என்பதை தலைவர் அவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதான் எப்போ இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் இருக்கோ, ஏன்னா எல்லா நேரமும் வர முடியாது. முக்கியமான நேரம் இப்போ மாநாடு இல்லை தேர்தல் நேரம் இல்லை எங்கள் தொண்டு இந்த செயற்குழு போது கூட அந்த மாதிரி நேரங்களில் கேப்டன் வருவார். இதெல்லாம் யூஸ்வலாக எலெக்ஷன் முன்னாடி நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் மக்கள் எந்த கூட்டணியை ஏற்றுக்கிறாங்க, யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க என்பதை நாம் பொறுத்திருந்தோம்னு பார்க்கணும். அந்த கட்சிகளுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க. இந்தியா முழுக்க எல்லாரும் ஒன்றிணைகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பலவேறு கட்சியில் பல வேறுபாடுகள் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கூட்டணி கடைசியில் ஃபைனல் ஆகுது, அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, யார் ஜெயிக்கிறாங்க என்பதை பொறுத்திருந்து. தேங்க்யூ.